ஃப்ரெண்ட்ஸ், லவ்லி கிச்சன்லேருந்து லவ்லி செல்வன். இன்றைக்கி நான் தட்டைப்பயிரில் வடை செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தட்டைப்பயிர் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டாக பிரித்து சோம்பு போட்டு ரெண்டாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன். போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூனு பிரிஞ்சீரகம் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். இதே போல் அதையும் அரைச்சி சேர்த்துக்கிறலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். பயிருக்கு இந்த வடைக்கு அரைக்கும் பாருங்கள், அதே போல் தான். இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை, 2 வெங்காயம் பெரிய வெங்காயம், தேவைக்கு உப்பு, இது வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் தட்டைப்பயிர், அதனால் ஒருத்தருக்கு சேரும் ஒருத்தருக்கு சேராமல் இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வடையாக தட்டிக்கிடலாம். பாருங்க, இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டணும். ரொம்ப அகலமாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டி போட்டுக்கோங்க. பக்கம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். பயிர் ஊறுற வரைக்கும் தான் தாமதம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.